அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்ற வார்த்தையாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் சாந்தமும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறதான வேளையில் அவருடைய இரக்கத்தையும் உருக்கத்தையும் அவருடைய சாந்தத்தையும் அவருடைய கிருபையும் நம் மேல் பாராட்ட அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனார்கள். கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி பாகால்களையும் விக்கிரகங்களையும் சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன போது கர்த்தர் அவர்களை அசீரியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேக பேரை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது யூதாவிலே ராஜாவாக எசேக்கியா வருகிறார். இப்பொழுது இந்த எசேக்கியா ராஜா இந்த ஜனங்களை கர்த்தர் அசீரியருடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து அவன் அலசி ஆராய்கிறான். அவன் ஆராய்கிறதான வேளையிலே இந்த ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் செய்த காரியங்கள் அத்தனையும் அவன் உணர்ந்து கொண்டான். ஆகவே அவன் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்களை அவன் ஆயத்தப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். மேலும் யூதா மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் எண்ணம் கொண்டான். அவன் யூதா மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பஸ்கா ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக 7 நாட்கள் அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக யூதா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் அவன் அழைத்து அனுப்பினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது எசேக்கியா ராஜா அந்த ஜனங்களை பார்த்து சொன்னான், நீங்கள் உங்களுடைய பிதாக்களைப் போல, உங்கள் சகோதரரை போலவும் நீங்கள் கர்த்தரை கோபமூட்டாதீங்கள். உங்களுடைய பிதாக்கள், இன்னும் உங்களுடைய சகோதரர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்த போது அசீரருடைய கைக்கு ஒப்பு கொடுத்தாரே, ஆகவே நீங்கள் உங்களுடைய பிதாக்களைப் போல இராமல் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். உங்களுடைய பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு சதா காலத்துக்கு பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும் என்று கூறினார். மேலும் எசேக்கியா ராஜா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு திரும்பினார், உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்துக்கு மறுபடியுமாக திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று அவன் அவர்களை பார்த்து கூறினான். அப்பொழுது யூதா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் தாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். தங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதை நினைத்து அவர்கள் வெட்கி மனம் கலங்கினார்கள். தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் பண்ணினார். கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமானார். அவருடைய கிருபையை காண்பித்தார். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆனால் நாம் அவரை விட்டு தூரமாய் போகிறதான வேளையில அவர் நம்மேல் அவருடைய இரக்கத்தை விட்டு விலக்குகிறவராய் காணப்படுகிறார். நம்மை அநேக காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் இந்த நாளிலே நம்ம நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதான வேளையில நம்முடைய வாழ்வில் ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்குமே, ஆனால் அதன் நிமித்தமாய் நம்முடைய வாழ்விலே வந்த எல்லா காரியத்தையும் அவர் இந்த நாளிலே அவர் மாற்றி போடுவார். நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருக்கு முன்பாக மன உத்தமமாய் மனத்த
கீழ்த்தாழ்மையாய் நடப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் யூதா ஜனங்கள் எசேக்கியா ராஜா சொன்னதை கேட்டு தங்களுடைய இருதயத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து தங்களை பரிசுத்த பண்ணி தங்களுக்கு முன்பாக இருந்த விக்கிரகங்கள், தங்களுக்கு முன்பாக இருந்த அந்நிய தேவர்களுக்கென்று வைக்கப்பட்ட பலிபீடங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்த போது கர்த்தர்வர்களுக்கு இரக்கம் பாராட்டினான். கர்த்தர் அவர்கள் மேல் கிருபையாயிருந்தா, அவர்களுக்கு அனுகூலம் பண்ணினா. இந்த நாளில் உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் அனுகூலம் பண்ண வேண்டுமே ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவருடைய சமூகத்தில் உண்மையாய் பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை முழுவதும் சமர்ப்பியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளில நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீரிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்ற வார்த்தையின் மூலமா இவ்வளவு நேரமா எங்களோடு இடைபெட்டீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமா பாவம் செய்த போது, உமை விட்டு தூரமாய் போன போது நீர் அவர்களை அசீரியருடைய கையில ஒப்பு கொடுத்தீரப்பா. அந்த நேரத்துல எசேக்கியா ராஜா இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே நேராக திருப்பினானே அப்பா. அப்பா, அவன் அந்த ஜனங்களை அப்பா அவர்கள் செய்த பாவங்களை சுட்டி காட்டின போது அந்த ஜனங்கள் அந்த பாவங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தங்களை பரிசுத்தம் பண்ணின போது அவர்களுக்கு அனுகூலம் செய்தீரே அப்பா. அவருடைய மத்தியில நீ ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருந்தீரே அப்பா. அதே போல இந்த நாளில இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய இருதயத்தை யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு அனுகூலம் பண்ணுங்கப்பா. இந்த நாளில நீர் அவர்கள் மத்தியில இருந்து அவருடைய வாழ்வில பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய், மன மகிழ்ச்சியின் நாளாய், தேவைகள் சந்திக்கப்படுகிற நாளாய் அமைவதாக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கத்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவ, ஆமேன்.